வெல்கம் டு விதைகள் பயிற்சி மையம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றின தகவல் பார்க்க போகிறோன்னா, அதுக்கு ஒரு சின்ன டைலாக் சொல்கிறேன். கிஸ்தி திரை வட்டி வேடிக்கை, வானம் பொழிகிறது பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி, எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, நீர் பாய்ச்சி நெடுபயில் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, கழனிவாழ் உழவருக்கு கஞ்சி களையும் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எம்குளப்பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது மாமனா மச்சானா, மானங்கெட்டவனே எதற்கு கேட்கிறாய் வரி, யாரை கேட்கிறாய் திரை, போரடித்து நெற்குவிக்கும் வேலை நாட்டு உழவர் கூட்டம் உன் பரங்கியர்கள் உடல்களையும் போரடித்து தலைகளை நெற்கதிர்களாய் குவித்துவிடும், ஜாக்கிரதை. ஓகே, சின்ன டைலாக்குன்னு சொன்னால் என்ன பெரிய டைலாக்காக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்னென்னு பார்த்தோன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றின தகவல். ஓகே, 1261 ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன் இவங்களுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறக்கிறாங்க. இவருடைய மனைவி பேர் ஜக்கம்மாள், சகோதரர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா உமைத்துறை. ஸோ இந்த நோட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ப்ரிலிம்ஸில் கேட்கலாம். அடுத்து தளபதி பார்த்தோன்னா வெள்ளைத்தேவன். அடுத்து சிவசுப்பிரமணியன் பிள்ளை அப்படிங்கிறவங்க அமைச்சராக இருந்தாங்க. ஓகே, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 1790 பாஞ்சாலங்குறிச்சியினுடைய ஆட்சி பொறுப்பு என்ன பண்ணுறாங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்துட்டு ஏற்றுக்கிறாங்க. ஸோ கட்டபொம்மன் வரி கட்டாதன் காரணமாக 1798 May 31 படி 3310 பக்கோடாக்கள் வந்துச்சு. இன்னும் நீங்கள் வரி கொடுக்கணும் அப்படின்ற வரி பாக்கியில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ராமநாதபுரம் ஆட்சியர் ஜாக்சன் தன்னை சந்திக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கிறார். நீ இன்னும் கொடுக்கல, ஸோ அதனால் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முதல்ல என்ன வந்து சந்தி அப்படின்ற மாதிரி ராமநாதபுரம் ஆட்சியர் ஜாக்சன் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு 1798 September 19 ராமநாதபுரத்தில் நடந்த சந்திப்பின் போது கட்டபொம்மன் என்ன பண்ணுறாங்க, அவமதிக்கப்பட்டார். அவங்க போகிறாங்க, பட் இருந்தாலுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஜாக்சன் துறை வந்துட்டு கண்டுக்காமலே இருப்பார், அதனால் வந்துட்டு அவமதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவரை கைது செய்ய ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அப்போது நடந்த மோதலில் ஆங்கிலேயர் சிலர் வந்துட்டு கொல்லப்படுறாங்க. ஸோ கட்டபொம்மன் வந்துட்டு தப்பி விட்டாங்க. அப்படியா இருந்தாலுமே சிவசுப்பிரமணியர் யாருன்னு பார்த்தோன்னா அவருடைய அமைச்சர், அவங்கள கைது செஞ்சிருவாங்க. இந்த சம்பவத்தை குறித்து என்ன பண்ணுவாங்கன்னா, சென்னை ஆளுநர் வந்துட்டு எட்வர்ட் கிளைவ்னால ஒரு விசாரணை குழு உருவாக்கப்படும். ஸோ அந்த விசாரணை குழுவை பொறுத்த வரைக்குமே கட்டபொம்மன் குற்றமற்றவர் அப்படின்றத நிரூபிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிவசுப்பிரமணியர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, விடுவிக்கவும் பட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஜாக்சன் வந்துட்டு பணியிடை நீக்கமும் செஞ்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் யார் வருவாங்கன்னு பார்த்தோன்னா, லூசிங்டன். ஓகே, பின்னாடி ஏற்பட்ட பாளையக்காரர் கூட்டமைப்பில் கட்டபொம்மன் சேருவதற்கும் அது சம்பந்தமாக மருது சகோதரர்களை சந்திக்கும் கட்டபொம்மன் தனக்கு தடை விதிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கட்டபொம்மன் சிவகிரி பாளையக்கார உதவியை நாடுறாங்க. ஸோ அதனால் மறுக்கவே கட்டபொம்மன் சிவகிரி மீது படையெடுக்கிறாங்க. சிவகிரி ஆங்கிலேயர்களுக்கு முறையாக கப்பம் செலுத்தி வந்ததுனால ஆங்கிலேய படை வெல்லஸ்லி பிரபு உத்தரவின்படி திருநெல்வேலி மீது படையெடுத்தன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, சிவகிரியினுடைய உதவியை நாடுவாங்க, பட் இருந்தாலுமே சிவகிரி வந்துட்டு ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டிட்டு இருக்கு. ஓகே, அப்படி இருக்கனால ஆங்கிலேய படை வெல்லஸ்லி பிரபுவினுடைய உத்தரவின்படி திருநெல்வேலி மீது என்ன பண்ணுறாங்கன்னா, படையை வந்துட்டு திரட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை பற்றி ராமலிங்க முதலியார் வழங்கிய தகவலின் பேரில் அவங்களுடைய வியூகத்தை வச்சு மேஜர் வானர்மேன் வந்துட்டு கோட்டையை September 4, 1799 முற்றுகையிடுறாங்க. ஸோ கட்டபொம்மன் சரணடைய மறுக்கவே 1799 September 5 போர் வந்துட்டு நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்னாடி பாஞ்சாலங்குறிச்சியினுடைய கள்ளர்பட்டி, அதாவது கோளார்பட்டி அப்படின்னு சொல்லுவோம், அந்த இடத்துல கட்டபொம்மன் தோற்கடிக்கப்படுறாங்க. பின்னாடி கட்டபொம்மன் மற்றும் ஊமைத்துறை அவங்களுடைய சகோதரர் நம்ம ஆல்ரெடி பார்த்துனோம், அவங்க வந்துட்டு தப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சிவசுப்பிரமணிய பிள்ளை என்ன பண்ணுவாங்கன்னா, கைது செய்யப்பட்டுருவாங்க, கோற்றப்பட்டுருச்சு. ஸோ 1799 September 13 சிவசுப்பிரமணியம் பிள்ளை என்ன பண்ணுவாங்கன்னா, நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்படுறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ அவங்க தூக்கிலிடப்பட்டாங்க, எந்த இடத்துல தூக்கிலிடப்பட்டாங்க அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். அடுத்து களப்பூர் காட்டில் மறைந்திருந்த கட்டபொம்மனை புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டைமான் சிறைப்பிடிச்சு ஆங்கிலேயர்கிட்ட ஒப்படைச்சிட்றாங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். யார் சிறைப்பிடிச்சு கொண்டு போய் ஆங்கிலேயர்கிட்ட கொடுக்குறாங்க வீரபாண்டிய கட்டபொம்மனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, விஜய ரகுநாத தொண்டைமான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆங்கிலேயர் தீர்ப்பின்படி 1799 October 16 திருநெல்வேலிக்கு அருகில் இருக்கக்கூடிய கயத்தாறு கோட்டையில் கட்டபொம்மன் என்ன பண்ணுவாங்கன்னா, தூக்கிலிடப்படுவாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு கேலிக்கூத்தான ஒரு சம்பவம் நடைபெறும். கட்டபொம்மனை வந்துட்டு அந்த தூக்கிலிடும் போது ரொம்பவே வந்துட்டு அவங்களை கேலி செய்வாங்க அப்படின்ற மாதிரி கொட்டி போயிட்டுருவாங்க. ஓகே,